வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம லோனர் லைஃப் என் அனதர் வேர்ல்ட் எபிசர் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அருகா சில காப்ளின் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்க விஷயத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போது தெரியாத நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கிளை மேலே காலை வைக்க சத்தம் கேட்டதும் கூட்டமாக அந்த காப்ளின்ஸ் இவனை போட்டு தள்ளுறதுக்காக துரத்திட்டு இருக்க பாயபுல அவனோட உயிருக்கு பயந்து இப்போ ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்க போது டப்புன்னு ஜம்ப் பண்ணி சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுக்க பின்னாடி வந்த காப்ளின்ஸ் எல்லாமே அவன் வெட்டி வச்சிருந்த குயில பசமா மாட்டிக்கிச்சுங்க. அடுத்து நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்த கதையை பத்தி பார்க்க போறோம். கிளாஸ்ல நம்ம ஹீரோ எப்பயும் போல அமைதியா தனியா இருக்கிறான். அதுக்கான காரணம், இந்த கிளாஸ்ல இருக்க மத்தவங்க கூட அவன் சுத்தமா செட்டு சேரவே மாட்டான். இந்த கிளாஸ்ல அவனுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. கிளாஸ் ஃபுல்லாமே எக்கச்சக்கமான பசங்க குரூப்பாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்க சில பேர், அடுத்து ஜிம்முக்கு போகிற பய பிள்ளைங்க, அதுக்கப்புறம் பொண்ணுங்க எல்லாமே ரெண்டு செட்டாக இருக்கிறாங்க. கடைசியாக படிக்கிற பசங்க குரூப் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ எதுலேயுமே சேராமல் அமைதியாக தூங்கிட்டு இருக்க போது டக்குன்னு கிளாஸில் இருக்க பசங்க எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு செக் பண்ணி பார்த்தா கிளாஸுக்கு நடுவில் ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாமல் எல்லாருமே சத்தம் போட நம்ம ஹீரோ அதை பார்த்த உடனே மேஜிக்கல் சர்க்கிள்னு கண்டுபிடிச்சிட்டான். வேற ஒரு உலகத்துக்கு போனால் நல்லா இருக்கமான்னு யோசிக்க, கண்டிப்பாக நல்லாவே இருக்காதுன்னு அவன் அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் இருக்க தொல்லியினால் தாங்க முடியல. புது உலகத்துக்கு போனால் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பயுமே புக்கு தான் படிக்க பிடிக்கும். அதனால நான் பேசாமல் இங்கேயே இருக்கலான்னு அந்த கதை ஓப்பன் பண்ண பார்க்க டோர் அவனால் ஓப்பன் பண்ணவே முடியல. இப்போ மேலே இருக்க வென்டிலேட்டர் மூலமா அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியப்பா நான் மேலே வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்க போது அந்த இடத்துக்கு அந்த மேஜிக்கல் சர்க்கிள் வந்து அவனை டெலிபோர்ட் பண்ணி இப்போ ஒரு பிளாங்கான ஸ்பேஸுக்கு அவனை கொண்டு வந்துடுச்சு. அந்த இடத்துல ஒரு வயசானவர் இருக்காரு. நம்ம ஹீரோவை உடனடியாக அவனோட ஸ்கில்ஸை பிக் பண்ண சொல்கிறாரு. கிளாஸில் இருக்க எல்லாருமே ஆல்ரெடி அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பிக் பண்ணி போயிட்டாங்க. நம்ம ஹீரோ பயபுல மேலே ஒளிஞ்சிருந்தனால தான் அவன் கடைசியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நல்லா இருக்க ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக மிச்சம் இருக்க ஸ்கில்ஸ் மட்டும்தான் நம்ம ஹீரோக்கே கிடச்சிருக்கு. அது எல்லாமே ரொம்பவே மொக்கியாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது, அடுத்து வில்லேஜரோட ஒரு கிட் பேக் இருக்குது, அடுத்து டைஸை உருட்டி விடுறது இல்லைனா வீட்லேயே ஒரு நீட்டு மாதிரி அடைஞ்சி கிடக்கிறதுன்னு இந்த மாதிரி மொக்கியான ஸ்கில்ஸை பார்க்க நம்ம ஹீரோ அவரை போட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் என்னால் எப்படி இருக்க முடியும்னு கேட்க அவரும் டென்ஷனாகி இருக்கிற எல்லா ஸ்கில்ஸுமே நம்ம ஹீரோக்கு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமா வில்லேஜரோட கிட்பேக் அவனுக்கு கிடைக்குது. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான பொருளை நம்ம ஹீரோவால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அங்கே இருக்க காஸ்ட்யூம் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டான். ஆல்சோ அங்கே இருக்கிற டைஸையும் எடுத்து நம்ம ஹீரோ இப்போ உருட்டுறான். இந்த டைஸில் எவ்வளோ பாயிண்ட் வருதோ நம்ம ஹீரோவால் அவனோட ஸ்கில்ஸுக்கு அதை அலோகேட் பண்ண முடியும். இப்போ அந்த டைஸை உருட்டினதுக்கப்புறமா ரெண்டுத்துலேயுமே எம்னு வருது. எம்னா என்ன அர்த்தம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக தெரியல. ஒரு வேளை மைனஸாக இருக்குமோன்னு பயப்படுறான். எப்படி பார்த்தாலும் ஹெல்த் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் மட்டும் அலோகேட் பண்ணி மட்டும் இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்க கண்டிப்பாக எனக்கு லக்கு தேவைன்னு மொத்த பாயிண்ட்டுமே அந்த லக்கில் போட அது அப்படியே மேக்ஸிமமாக மாறிடுச்சு. அப்போ தான் எம்முக்கான அர்த்தம் மேக்ஸிமம்னு இவனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். அவனோட கிளாஸை சேர்ந்தவங்க மற்றவங்க எல்லாரும் எங்கே இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஆனாலும் ஃபஸ்ட்டு அவன் தங்குறதுக்கான ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியாகணும் நடந்து போயிட்டு இருக்க போது அவனோட லென்ஸ் எடுத்து கண்ணில் மாட்டுறான். பாயமொழியால் நிறையா புது புது விஷயங்களை பார்க்க முடியுது. காட்டுக்குள்ளே இருக்கிற எந்த வகையான மஷ்ரூம்ஸ் எல்லாம் அவனால் சாப்பிட முடியும், மரத்தில் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையுமே ஆசாட்டாக தேடி கண்டுபிடிச்சி அவன் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறைஞ்சு இருக்க மர்மமான பொருட்கள் எல்லாத்தையுமே மாசாக கலெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு குகைக்கு வந்துட்டான். குகைக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அவன்கிட்ட இருக்க பேக்கில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி அதுக்கு தேவையான லைட்டையும் உருவாக்கிட்டான். காட்டுக்குள்ளே இருக்க சில உடன் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து டெம்பரேச்சர் மேஜிக்கை பயன்படுத்துறது மூலிமா அது எல்லாத்தையுமே நெருப்பு மூட்டிட்டான். டயர்டாக இருக்க நம்ம ஹீரோ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அடுத்த நாள் காலையில் ஏஞ்சதும் பாய்பிள்ளைக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்குது. அவன் கேதர் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் மஷ்ரூம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு சமையலை சமைச்சு சாப்பிட்றான். டேஸ்ட் அவன் எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே அவனோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண லென்ஸை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பொருட்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி நடந்து போயிட்டு இருக்க போது திடீர்னு ரெண்டு காப்ளினை பார்க்குறான். காப்ளினை பார்த்ததும் இவன் லைட்டாக பயப்படுறான். காப்ளினோட சைஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அதோட ஸ்டேட்டஸ் இவன் எதிர்பார்த்ததோட அதிகமாக இருக்குது. அதுங்களை எடுத்து சண்டை போடுறதுக்கு தேவையான வெப்பன் கூட இவங்கிட்ட இல்லை. ஆனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அவங்ககிட்ட இருக்க உடன் ஸ்டிக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டான். சாதாரணமாக அட்டாக் பண்ணானா இதுங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு அவனோட மேஜிக் பவரை பயன்படுத்தி அதை சுற்றி ஒரு கவர் மாதிரி உருவாக்கிட்டான். டக்குன்னு பொதற்குள்ளேருந்து ஜம்ப் பண்ணி திடீர்னு ஒரு காப்ளினை எக்கச்சக்கமாக அட்டாக் பண்ணி அதோட கதையை முடிச்சிட்டான். பாக்கி ஒரு காப்ளின் இவனை அட்டாக் பண்ண பார்க்க அதுங்களோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் பேசிக்காகவும் இருக்கனால நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ அந்த காப்ளின்ஸோட கதையை முடிச்சிட்டான்.
இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ திருப்பி கொகைக்கு வந்துட்டான். காப்ளின் அது கையில் வச்சிருந்த வெப்பனை இவன் கொண்டு வந்துட்டான். பட் அதோட சைஸ் ரொம்பவே சின்னதாகவும் வெயிட்டாகவும் இருக்கனால அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் பெருசாக பயன்படாது. ஆல்சோ அவன் கையில் வச்சிருக்க உடன் ஸ்டிக்கே இப்போதைக்கு அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் அவனோட லெவல் எல்லாமே செக் பண்ணி பார்க்க இப்போ லெவல் 2 போயிட்டான். அதே நேரத்தில் மற்ற ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மேஜிக் ரேப் பவரை பயன்படுத்தி தான் உடன் ஸ்டிக்கை சுற்றி அவன் மேஜிக் பவரை பயன்படுத்தியிருக்கான். அதோட லெவல் கூட இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கனால அவனோட உடம்பு ஃபுல்லாமே இப்போ மேஜிக்கை அவனால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே சமைச்சி சாப்பிட இப்போ டேஸ்ட் அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. காரணம் இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து அவன் வெறும் மஷ்ரூம்ஸை மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருக்கனால அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் இப்போ அவனுக்கு பிடிக்காமே போயிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது சாப்பாடு கலெக்ட் பண்ணலான்னு காட்டுக்குள்ளே போக அவனோட கண்ணில் வெறும் மஷ்ரூம்ஸாக மட்டும்தான் படுது. இப்படியெல்லாம் போனால் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. அதனால் வேட்டையாளான்னு முடிவெடுத்துட்டான். வேட்டையாடுறதுக்காக ஃபஸ்ட்டு மேஜிக் பவரை அவனோட உடம்பு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணால் தான் அவனால் ஸ்பீடாக போக முடியும்னு அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க அவன் எதிர்பார்த்த மாதிரி ஸ்பீட் அண்ட் பவர் எல்லாமே இப்போ எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதிகமான பவரை செக் பண்ணி ஆகணும்னு பக்கத்தில் இருக்க ஒரு காப்ளினை போட்டு பொழந்து எடுத்துட்டான். நேற்று நான் 2 காப்ளின் கூட சண்டை போட்டேன், இன்றைக்கி அப்படின்னா 3 காப்ளின் என்னால் தோக்கடிக்க முடியும்னு பார்க்க போது 3 பார்த்த உடனே பயபுலாக லைட்டாக பயந்துட்டான். எதுவும் தேவையில்லாமல் இப்போ நம்ம அவசரப்பட வேணாம், பொறுமையாக பண்ணி போனால் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 2 காப்ளினை போட்டு தள்ளி அதே மாதிரி அவனோட வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அடுத்த 4-5 நாளைக்கு இந்த விஷயத்தையும் அவன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். எக்கச்சக்கமான காப்ளின்ஸோட கதையை முடிக்கிறது மூலயமா அவனோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுறான். நல்லா சண்டை போடவும் கற்றுட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த கொகையை கூட இப்போ ரொம்பவே நல்லாவும் ஆல்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோ தீர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. சாப்பாடுக்காக அவன் வெட்டியாடியே ஆகணும்னு காட்டுக்குள்ளே போக போது ஒரு முயலை பார்த்து கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி அதையும் இப்போ கேப்சர் பண்ணிட்டான். ஆனால் பக்கத்தில் ஒரு சத்தம் திடீர்னு கேட்குது. யாரோ இங்கே இருக்கிறாங்கன்னு எட்டி பார்த்தா அவனோட கிளாஸில் இருக்க ரவுடித்தனம் பண்ணுற கும்பலை சேர்ந்தவங்க. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா சுத்தமாக வேலைக்கு ஆகாதுன்னு அவனோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இப்போ மற்ற டைரெக்ஷனில் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்குறான். கிளாஸ் லீடரும் அழகான பொண்ணுங்களும் படிக்கிற பசங்க ஜிம் பாய்ஸ் சுற்றி எல்லாருமே ஒரு ஒரு டைரெக்ஷனில் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா ஒட்டுமொத்த கிளாஸுமே இங்க தான் இருக்கு. அந்த உலகத்துல எப்படி குரூப்பா சுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த குரூப் கொஞ்சம் கூட மாறாம அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோ கிளாஸ் லீடரை பாக்குறான். கிளாஸ் லீடர் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே இவங்க 2 ஒன்றா தான் படிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கிளாஸ் லீடரை ரொம்பவே பிடிக்கும். அவங்கக்கிட்ட போய் பேசலாமான்னு பார்க்க போது டக்குன்னு இந்த உலகத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ எப்பயுமே தனிமே விரும்புகிற ஒரு ஆளாக இருந்திருக்கான். அவன் ஏற்ற மாதிரி வாழ்க்கை தான் இப்போ அவனுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் என்னை ஜட்ஜ் பண்ண யாருமே கிடையாது. நான் இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னோட ஃப்ரீடமை கட்டுப்படுத்துறதுக்கும் யாரும் கிடையாது. நான் நினச்ச மாதிரி சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி அப்புறம் தேவையில்லாமல் ஏதாவது ஏற்படுறதுக்கு பதில் என்னோடய வாழ்க்கையை நான் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். தனி காட்டு ராஜாவாக தான் நான் இந்த காட்டுக்குள்ளே சுற்றி வரப்போகிறேன்னு அவன் முடிவெடுக்க அப்படியே எபிசோடுக்கு ஒரு எண்டு காட்டை போட்டாச்சு. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.